திராவிட இயக்கம் ரொம்ப தெளிவா செய்யுது, அப்படி சாதியில் ஒழிஞ்சாலும் திராவிடர்கள் தான் சிறுபான்மை, திருப்பி அவன் தான் அடிபட்டு போவான். புரிசுங்களா சொல்றது, ஒட்டுமொத்தமா சாதிகள் ஒழிஞ்சிருச்சுனாலும் அவர்கள் சிறுபான்மை, அவர்களுடைய சமூகத்தினால தமிழ் சமூகத்தோட போட்டி போட முடியாது பெரும்பான்மையோட. அப்ப தமிழர்கள் அவர்களுக்குள்ள மோதி கொண்டிருக்கணும், தமிழர்களுக்குள்ள சாதி வன்மம் இருக்கணும், ஆனா சாதி அடையாளங்கள் இருக்க கூடாது. அவர்கள் இரண்டு பேருக்கு நடுவுல நடக்கிற சண்டையா பார்க்கப்படல, அது வந்து எப்படி பார்க்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா அது ஒட்டுமொத்த சமூகத்துக்குள்ள நடக்கிற சண்டையாக இங்க உதாரணமாக்கப்படுது. அதே போல தென் தமிழகத்துல மறவர்களுக்கும் பல்லர்களுக்கும் ஒரு சின்ன ஒரு முரண் வந்துச்சுன்னா அது வந்து ரெண்டு சமூகமும் மோதிக்கல, கண்டிப்பா ரெண்டு பேர் தான். ரெண்டு பேர் மோதும் போது உபூதாகரம் படுத்தக்கூடிய இந்த சமூகமே ஒரு பறையருக்கு ஒரு வன்னியர் ரத்தம் கொடுத்தாரோ, இல்ல ஒரு வன்னியருக்கு ஒரு பறையர் ரத்தம் கொடுக்கறதோ, இல்ல வந்து எத்தனையோ டிரான்ஸ்பிளான்டேஷன் எல்லாம் பண்றாங்க, இன்னைக்கு வந்து இதயத்தை டிரான்ஸ்பிளான் பண்றாங்க, இல்ல விலிவரை டிரான்ஸ்பிளான் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த குலப்பெயர்கள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வெளிப்படையா தெரியும். இப்ப நல்லது நடந்துகிட்டு இருக்கு, கெட்டதும் நடந்துகிட்டு இருக்கு, கெட்டது மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டுறதுனால என்ன ஆகுதுன்னா, ஓ அப்ப வன்னியர்னாவே பறையர்களுக்கு எதிரானவங்க, பறையர்னாவே வன்னியர்களுக்கு எதிரானவங்க, பல்லருங்கனாவே இது என்ன, இது வந்து இளைஞர்களோட மனதில கூட இன்னைக்கு வரைக்கும் அந்த நஞ்சை விதைத்து கொண்டே இருக்கிறாங்க. அப்ப நாங்க என்ன சொல்றோம், குலப்பட்டங்களை நான் இப்ப என் கூட இருக்கவங்க அத்தனை பேர் குலப்பட்டங்களை வெளிப்படையா போட்டுக்கிறாங்க, அத்தனை வெவ்வேறு குலங்கள் தமிழ்நாட்டில் கூட என்ன ஆகுதுன்னா நாங்கெல்லாம் ஒன்னா நிக்கிறோம்ல, எங்களுக்குள்ள எந்த ஏற்றத்தாழ்வும் இல்ல. அதே ஜாதி அவரு எப்படி அவரோட கொண்டாட புரியுது, அவர் என்ன சொல்றாரு, ஒரு தாய் மக்கள் அது ஏத்துக்கலாம், ஆனா அப்படி கிடையாது தமிழ்நாட்டிலயும் சரி இல்லைங்க. இங்க என்ன சிக்கல் இங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு சில சமூகங்களை தாழ்த்தப்பட்ட சமூகம்னு சொல்லி தொடர்ந்து டாக்டரேட் பண்றீங்க, அவங்ககிட்ட வந்து நீ தாழ்ந்தவன், உன தாழ்த்திட்டாங்க, உன தாழ்த்திட்டாங்க, அதையும் தெளிவா சொல்றது இல்ல. தாழ்த்திட்டாங்கன்னா யார் தாழ்த்திட்டா, தமிழர்களை தாழ்த்திட்டாங்க, தமிழர்கள் தாழ்த்தி இருந்தாங்கன்னா எப்படி நாங்க பாருங்க, இன்னைக்கு வந்து பல்லர்களை பொறுத்த வரைக்கும் தாழ்த்தப்பட்ட சமூகம்னு சொல்லி இவங்க வரையறைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. உண்மையாக இப்ப நான் வந்து ஒரு உடையார் சமூகத்தை நத்தமான் சமூகம், நத்தமான் சமூகம் வந்து இதோ பிசியில இருக்கு, பேக்வர்ட் காஸ்ட்ல இருக்கு, அது கொஞ்சம் மேலானதுன்னு சொல்லி இவங்க வந்து பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப நான் கேட்கறேன், எங்களுடைய நடைமுறையில விவசாயத்துல நாத்து நடுறதுக்கு முன்னாடி ஒரு பல்லர் வீட்டுக்கு போய் அவங்க வீட்டுக்குள்ள ஒரு பச்சை புடவைய வந்து காணிக்கையா கொடுத்து அவங்கள பெண் ஆட்களை கொண்டு வந்துதான் நாங்க வந்து நாத்து நடுவோம், இது வந்து எங்களுடைய குல மரபு. சரி, இந்த சொல்ற மாதிரி இருக்குது என்னது, நீங்க வந்து அவர்களை முன்மரியாதை செஞ்சுதான் அடுத்த விவசாயம் பண்ணா, அந்த மரியாதையை நாங்க மரியாதை நிமித்தமா இன்றளவும் அது தொடருது. இன்னைக்கு வந்து முக்குலத்தோருக்கும் பல்லர்களுக்கும் சண்டை நடக்குது, இவர்கள் ரெண்டு வெவ்வேறு சாதிகள் சொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்றளவும் ராமநாதபுரத்துக்கு போய் பாருங்க, பல்லர்களுக்கும் முக்குலத்தோர் சமூகத்திற்கும் ஒரே கோயில்கள் குலதெய்வ கோயில் இருக்குது, இவனுக்கு அவன் பரிவட்டம் கட்டுறான், அவனுக்கு இவன் பரிவட்டம் கட்டுறான், இது நடந்துகிட்டு தான் இருக்கு தமிழ்நாட்டுல. சரி, ஆனா இது பேசப்படுறது இல்ல, இது பேசப்படுறது, ஏன்னா இது பேசினா ஒற்றுமை வந்துடும், சமூகத்துக்குள்ள ஒரு இணக்கம் ஏற்பட்டுரும். அப்ப இந்த இணக்கம் ஏற்படக்கூடாதுன்னு வெட்டுறதை மட்டும் காட்டுறாங்க, அப்படியே வெட்டுறதை காமிக்கிறவங்க. நான் இது இன்னும் 2 மாசத்துக்கு முன்னாடி, 2 மாசம் முடியல சாரி, நான் வர்றதுக்கு முன்னாடி ஒரு 15 நாளைக்கு முன்னாடி இருங்க, ஒரு மறவர் முக்குலத்தோர் சமூகத்தவர் இரண்டு பேரை இந்த தெலுங்கு நாயக்கர் சமூகம் வந்து வெட்டி வீழ்த்திருச்சு, இரண்டு பேர் மரணம். அந்த மரணம் செய்தியும் கூட ஊடகம் வந்து எடுத்து பேசல, ரெண்டு பேர் கொண்டிருக்காங்க ஒரு சாதி கலவரத்துல. இதே வந்து தமிழ் சமூகத்துக்குள்ள ஒரு மோதல் ஏற்பட்டுச்சுன்னா அது பெருசாகி இன்னும் 10 பேர் சாகடிச்சிருப்பாங்க. ஆனா ஒரு தெலுங்கு சமூகத்துக்கும் தமிழ் சமூகத்துக்கும் மோதல் வரும்போது இரண்டு இனம் அப்படிங்கும் போது தெலுங்கர்கள் என்ன பண்ணிக்கிறாங்க, ரொம்ப தெளிவா அந்த நியூஸ் மட்டும் லீக் பண்ணல. இத நாங்க முகநூல்ல நான் பதிவு போடுறேன், பதிவு போடும்போது என் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் போய் கொடுக்குறான், நான் வந்து சாதி சண்டையை தூண்டி விடுறேன்னு. என்ன இங்க பாருங்க, நியூஸ்ல வருது, நியூஸ் பிளாஷ் ஆகுது, அதை எடுத்து போடுறேன்னா வந்து சாதி சண்டையை தூண்டி விடுறேன்னா, அங்க ரெண்டு பேரும் வெட்டி கொண்டவன் வந்து தூண்டி விடலையா. என்ன பதியப்படல, திடீர்னு 2 நாளைக்கு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் வருது ஸ்டெர்லைட் ஆலை திறக்கணும்னு.
மக்களை வந்து ஏன் இரிட்டேட் செய்யறீங்க? அந்த இரிட்டேட் செய்யற ஊடகங்கள் யாரு? ஒட்டுமொத்த ஊடகமும் செய்யல, ஒரு ஊடகம் செஞ்சதுன்னா பரவாயில்ல. ஒரு தமிழ்நாட்டில் இருக்க முக்காவாசி ஊடகங்கள் ஒரு ஊடகம் கூட அங்க கிடையாது இல்லைங்க. அந்த அவலத்துல தாங்க இருக்கும். அந்த அவலத்துல இருக்கிறனாலதான் எங்களுக்கான கோபமும் எங்களுக்கான ஆதங்கமும் அதிகமா இருக்கு. அப்போ அந்த முதலமைச்சர் இவங்கெல்லாம் தமிழர்கள் தானே? இப்ப அவங்க தமிழர்னால அவங்க யாரு கீழே வேலை செய்யறாங்க அது நீங்க பாக்கணும்ல. ஒரு பப்பட் ஒரு பொம்மையை காமிச்சு நீங்க வந்து தமிழர் தானே சொன்னா நாங்க எதை எடுத்துக்க முடியும்? நாங்க சொல்லுவது ஒரு தூய தமிழ் தேசிய சிந்தனையில இருக்கக்கூடிய ஆளுமை வரணுங்கிறது. நாங்க வந்து சும்மா எவனோ ஒரு தமிழே வந்து ஆளணுங்கிறது கிடையாது. பிறந்தா தமிழே வந்து ஆளணும்னா இல்ல, தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும். ஒரு தூய தமிழ் தேசிய சிந்தனை கொண்டவன் ஆளணும். அவனுக்கு தான் வந்து தமிழர்களை நேசிக்கக்கூடிய பண்பு இருக்கும். எப்படி தம்பி இது கண்டெடுக்கிறது? நல்லா பாருங்க அவனுடைய செயல்பாட்டுல கண்டெடுக்கணும்னா நீங்களா வந்து எடப்பாடி பழனிசாமியோ ஓபிஎஸ் நீங்களா கண்டெடுத்தீங்க? மக்களுடைய அதிகாரப்பூர்வமாக திருடி அப்படின்னு பட்டம் செலுத்தப்பட்டது சார்ஜ் பண்ணிருக்காங்க. ஆமாங்க, கோயில் வச்சு கொண்டாடுறீங்களே, அதுதானுங்க அறியாமை. அது தமிழன் தானேங்க. அது எங்க தப்பு செய்யறான் தமிழங்கிறதுக்காக ஏத்துக்கொள்ள முடியுமா? என்னங்க பேசுறீங்க நீங்க? பெரிய ஜனம், பெரிய ஜனம் ஏத்துக்கிச்சுனாலும் தப்பு தப்பு தாங்க. பெருங்கூட்டம் தவறான ஒரு கருத்து இருக்குங்கிற பட்சத்துல அதை கடந்து வராங்க பாருங்க. அது போலதான் நீங்க கடந்து வரணும். மக்கள் தவறு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, புரிதல் இல்ல தம்பி. ஒரு காலத்துல அறியாம தம்பி எல்லா மீடியா இருந்து உங்களை மாதிரி இளைஞர்களே இப்ப இதை வந்து பேசுற அளவுக்கு வந்திருக்க போது எவ்வளவு பெரிய முன்னேற்றமா இல்லையா? அது முன்னேற்றம் இருக்குங்க. அப்பயும் அடிமையா தானே இருக்கங்கண்ணா. இளைஞர்களே இப்ப ஜாதி பேரை வச்சுக்கலாம் சொல்லும் போது நீங்களே ஒரு வார்த்தை சொன்னீங்க. உங்களை வந்து ஒரு சிலவர்கிட்ட போயிட்டு பயிரிடுறதுனா அந்த சமுதாயத்திட்ட போய் நாங்க வாங்கணும் ஒரு சேலை கொடுத்து வரணும். ஏன் அதை நீங்க நடலாமே? நாங்க நட்டு அவங்களுக்கு நாங்க என்னங்க பெருமை சேர்க்கிறோம்? இல்ல நீங்க உங்களுக்கு நட்டுங்க. ஜாதிகள் இருக்கு பிரிச்சே வாழ்ந்தான்னு சொல்றீங்க.